இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் பண்ண போகிறேன். அதுக்காக பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊறின பிறகு குக்கரில் 2 விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி சாதம் இன்றைக்கி நான் சாதத்தை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தக்காளியை தனியாக வழட்டிக்கிட்டு அப்படி தான் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ணலை. அதுக்கப்புறம் காய்கறி என்னென்னலாம் தேவையோ சமைக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல், அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு கடையல், அது கூட தக்காளி சாதம், இது மூணு தான் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொள்ளுப்பருப்பு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது கொள்ளுப்பருப்புக்கு தேவையான இதை தாளிக்கிறதுக்காக தான் போகிறேன். என்னென்ன போட்டு தாளிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு ப்ளஸ் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வழட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொள்ளுப்பருப்பை ஒரு 6 விசில் அளவு விட்டு எடுத்துக்கிட்டு நல்ல மசியல் மாதிரி வந்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்க இப்போ கொள்ளுப்பருப்பு கூட சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் இன்றைக்கி நான் கொள்ளுப்பருப்பு கடைகளுக்காக போட்ட திங்ஸு. அவ்வளோதான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். நமக்கு 6 விசில் வந்துட்டு இது அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மசியல் பண்ணால் போதும். கொஞ்சம் மத்து இருந்ததுன்னா அதில் எடுத்து கடைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நான் சும்மா கரண்டியாலே மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இவ்வளோதான் நான் இன்றைக்கி கொள்ளுப்பருப்புக்காக பண்ணது. அடுத்தது இதே பாத்திரத்தில் நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக தாளித்து வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க கேரட் ப்ளஸ் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு வெந்த பிறகு எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டாக எப்படி வந்திருக்கு அப்படின்றத கேரட் பொரியல் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக அது மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அது எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க தக்காளி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் எப்பயும் போல் தாளிக்கிறது தான். தாளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறதுக்கு பற்றி பூண்டு போட்டுட்டேன், ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயில் அதை போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வழட்டிட்டேங்க. வழட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் அது கூடவே சேர்த்து பவுடர் வகைகள்னு பார்த்தா இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் ப்ளஸ் மிளகாய்த்தூள், பட்டை மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி வர்ற டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட இல்லாததால் நான் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வழட்டிட்டு நம்ம ஏற்கனவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரைஸை அது கூட கிளறி கொடுத்துடணுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நான் தக்காளி சாதத்துக்காக பண்ணது. கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய சமையல்.